ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ரெண்டு பேரோட பேர் வந்து, ஒருத்தர் பேர் வந்து சூர்யா, இன்னொருத்தர் பேர் வந்து ஜேகே, அதாவது ஜேகே ஆர்ட்ஸ். அதாவது நான் போட்ட வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வேற லெவலில் வந்து கார்விங் பண்ணி எனக்கு பிக்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் ஐடியா வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு எதனா கிஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு சொன்னீங்கனாக்கா, அவங்க கார்விங் பென்சில் கார்விங் எதனா கிஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அவங்ககிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய, ஏன்னா நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ்லாம் ரொம்ப ரியலி அப்படி டச்சிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் போட்ட வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, நானே ஒரு அறகுறையாக தான் பண்ணுவேன். பெருசாகலாம் எனக்கே கார்விங் வராது, ஓரளவுக்கு தான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் நிஜமாகவே, அந்த சிம்பிள்ஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் கார்விங் எப்படி பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன எப்படி பண்ணக்கூடாதுன்னா, நான் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அதனால் எனக்கு ஏற்பட்ட விளைவுகள் வந்து நான் சொல்கிறேன். அதாவது ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து கண்ணுக்கு வந்து நான் மேக்ஸிமம் நைட்டில் தான் பண்ணுவேன். நைட்டில் பண்ணுறதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது கூர்ந்து நைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த கண்ணுலேருந்து கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளரி விஷன் அந்த மாதிரிலாம் ஆச்சு. அது அது நைட்டில் பண்ணுறதுனால பேசிக்காகவே இந்த ஃபோன் ஒன்று அதெல்லாம் கூட ஆகும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் பண்ணுறதுனால நைட்டில் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ நீங்கள் நைட்டில் பண்ணாமல் பகலில் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே நல்லது. நல்ல சூரிய வெளிச்சத்தில் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமே வராது. ஸோ நைட்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு பகலில் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தென் கார்விங் பண்ணும்போது பேக் பெயின் எனக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, பேக் பெயின் வந்து எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, முன்னாடி வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுன்னா அது மாதிரி முன்னாடி சாஞ்சு தான் கார்விங் பண்ணிட்டு இருந்தேன். கார்விங் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு மணி நேரம் முன்னாடி குனிஞ்சு குனிஞ்சு பண்ணும்போது பேக் பெயின் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி பண்ணும்போது அதை மறந்துடுவோம் நம்ம. ஸோ அதை பண்ணணுமேன்றதுனால அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே கண்டி, நம்ம பாடியை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம். ஸோ வந்து நீங்கள் உட்காரும் போதே நல்லா அந்த செட்டப்பை கொஞ்சம் கரெக்டாக உட்காரத்துக்கு நிமிந்து உட்காடுற மாதிரி பண்ணி, வெளிச்சம் வர மாதிரி பண்ணி நடுவில் உட்காந்து பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமே இருக்காது. இதுக்கு யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் மேபி யாருக்கும் வந்திருக்காது. சப்போஸ் இது அறியாமல் அது பண்ணும்போது நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பெயின்லாம் உங்களுக்கு எதனா வந்துச்சுனாக்கா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லை இதுக்கப்புறம் தான் பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து பண்ணுங்கள். அவ்வளோதான், சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து பண்ணுங்கள். பேக் பெயின் வந்தாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காகவே எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு யாருக்காக இருந்தாக்கா கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லலான்னு தான் சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சோன்.